நாளையிலேருந்து 2017 வருஷத்துக்கு விட கொடுக்க போகிறோம். உலகம் முழுசும் இருக்கவங்க 2018 வரவேற்க தயாராக இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் நாம் ஏதாவது ஒரு உறுதிமொழி எடுப்போம். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளானை வச்சுருப்போம். அது என்னென்னா, 2018 வருஷம் குண்டாக இருக்கவங்க ஒல்லியாகணும்னு நினைப்பாங்க, ஒல்லியாக இருக்கவங்க ஃபிட் ஆகணும்னு நினைப்பாங்க. தண்ணி சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை 31st ஸ்டாப் பண்ணிடணும்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பா கிட்ட எந்த திட்டும் வாங்கக்கூடாது, அம்மா உப்புமா போட்டாலும் சத்தம் போடாமல் சாப்பிடணும்னு யோசிப்போம். ஒரு சில பேர் இனிமேல் ஃபேஸ்புக்கில் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், வாட்ஸ்அப்பில் கடலை போட மாட்டேன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பொண்ணுங்களோட ஸ்டேட்டஸுக்கு சத்தியமாக கமெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம். இந்த வருஷமாவது காலேஜுக்கு லீவ் போடாமல் 90% அட்டெண்டன்ஸ் வாங்கணும்னு நினைப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் லவ் ப்ரப்போஸ் பண்ணாமல் விட்டுட்டோம், அடுத்த வருஷமாவது ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் வெட்டியாக பணத்தை செலவு பண்ணாமல் இந்த வருஷமாவது உருப்படியாக ஏதாவது செய்வோம்னு முடிவு பண்ணுவோம். இன்னும் ஒரு சில பேர் இந்த வருஷம் வெட்டியாக வீட்லேயே இருந்து காலத்தை கழிச்சிட்டோம், அடுத்த வருஷமாவது ஏதாவது உருப்படியாக வேலைக்கு போகணும்னு திங்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகாதவங்க இந்த வருஷமாவது எப்படியாவது மேரேஜ் பண்ணி செட்டில் ஆயிடணும்னு நினைப்போம். கடைசியாக இந்த வருஷமாவது எப்படியாவது எல்லா கடனையும் அடைச்சிடணும்னு ரெசல்யூஷன் எடுப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஆவேசமாக எல்லா சபதமும் போடுவோம், ஆனால் அதை செயல்படுத்த மாட்டோம். ஆனால் இந்த வருஷமாவது அதை நிறைவேற்ற ட்ரை பண்ணுவோம். ஓகேங்க, எல்லாத்துக்கும் விஷயம் ஹாப்பி நியூ இயர்.